ഓം ഹ്രീം തത്പുരുഷാച വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ശ്രോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை காலை 9:13 பின்பு திருதியை நட்சத்திரம் மிருகசீரிஷம் மாலை 4:31 பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை மாலை 3:15 4:15 வரை ராகுகாலம் மாலை 4:30 6 வரை யமகண்டம் மதியம் 12:00 ஒரு 1:30 வரை குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சாதகமான சந்தர்ப்பங்கள் தானாகவே அமையும். பாதகமான உறவுகள் பக்குவமாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IU. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகமும் மனோ வலிமையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு மிகுதியாகும். பெண்களுக்கு இதுவரையில் இல்லாத ஒரு மனோதைரியம் இன்றைய நாளில் அதிகமாகும். குறிப்பாக விளையாட்டுத் துறையில் உள்ள பெண்கள் மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GE. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ராசியிலேயே சந்திர பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். பாட்டு சங்கீதம் நடனம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது நன்மைகளும் உண்மைகளும் மென்மையாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் குங்கும கலர். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HZ. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல் நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானுடைய வீட்டில் புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால அதாவது கதை கட்டுரை கற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும். பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய தெளிவான சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமையார் மருமகள் மட்டும் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS.
மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திரனை போல நிதியும் நிம்மதியும் பெருகும். வாழ்க்கையில் யோகம் அப்படிங்கிறத விட அந்த யோகத்துக்கு மேலான சுக போகங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபத்தை கட்டுப்படுத்தினா முன்னிடத்தை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் FC. வசீகர தோற்றமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும். கலையுலக சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களையும் வீண் விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. நேர்மையையும் நீதியையும் நேர்த்தியாக நேசிக்க தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் க்ஷேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் அப்படிங்கிறத விட அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானங்களும் நல்ல விதமான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LU. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் சேரக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புதாத்திய யோகம், அந்த புதன் பகவானுடைய வீட்டில் தான் சந்திர பகவான் இருக்கிறதுனால புதச்சந்திர யோகம், அதே ஜென்ம ராசியில் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான யோகம், அந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானாதிபதியாக வர்றதுனால பல விதத்தில் யோகம், அதனால் சந்திராஷ்டமம் பாதி கவலைப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PV. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் விலகி காசும் பணமும் சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சந்திர பகவான் வந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். IT சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்கள் அதிகமாகும். அயல்நாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். உங்களை எதிர்த்தவர்கள் மூலமாகவே சிறப்புகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RX.
கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெண்கள், அதாவது பெண்களுக்கு மன வலிமையும் மன மகிழ்ச்சியும் அதிகமாகும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கும் மேலான அதிகாரமும் அதற்கு மேலான வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து பொறுப்பை சேர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நான்கு பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானும் இணைந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சேரக்கூடிய செல்வங்களும் சேரக்கூடிய புகழ்களும் இன்றைய நாளில் நேர்மையான வகையில் நேர்த்தியாக அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI.